திரு ராகுல் காந்தி அவர்களுடைய பதவி பறிக்கப்பட்டதை எதிர்த்து காங்கிரஸ் கட்சி இந்தியா முழுவதும் பல்வேறு விதமான போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் அல்லாத ஒரு கட்சியாக இந்தியாவில் முதன்முதலாக நடத்தப்படுகிற இந்த ஜனநாயக பாதுகாப்பு அறப்போருக்கு தலைமையேற்றிருக்கின்ற தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களே, இந்த அறப்போரிலே பங்கேற்று எழுச்சி உரையாற்றியிருக்கின்ற பல்வேறு அரசியல் கட்சிகளுடைய தலைவர்களே, இங்கே வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய முன்னணி தலைவர்களில் ஒருவரான ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய மிக சிறப்பான வரலாற்றை நூலாக தொகுத்து வெளியிட்டிருக்கின்ற அண்ணன் கோபண்ணா அவர்களே, இந்த நிகழ்விலே பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகளே, சட்டமன்ற உறுப்பினர்களே, விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் தலைவர் மரியாதைக்குரிய மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுடைய அலுவலகத்தில் ஒவ்வொரு நாளும் நாடாளுமன்ற கட்சித் தலைவர்களுடைய கூட்டம் நடைபெறும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நம்முடைய தலைவர் அவர்கள் அதில் தொடர்ந்து பங்கேற்பார்கள். அந்த கூட்டத்திலே நம்முடைய தலைவர் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தினார், இந்தியாவை காப்பாற்ற வேண்டிய பெரும் பொறுப்பு காங்கிரஸ் பேரியக்கத்துக்கு இருக்கிறது, இந்தியாவில் இருக்கின்ற எதிர்கட்சிகளை எல்லாம் ஒருங்கிணைக்கிற கடமையை காங்கிரஸ் கட்சிதான் முன்னின்று மேற்கொள்ள வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார். இரண்டு நாட்களுக்கு முன்னாலே திரு கார்கே அவர்களுடைய இல்லத்தில் நடைபெற்ற எதிர்கட்சி தலைவர்களுடைய கூட்டத்தில் 18 கட்சிகளுடைய தலைவர்கள் பங்கேற்றார்கள். இங்கே வந்து உரையாற்றியிருக்கின்ற நம்முடைய ஆம் ஆத்மி கட்சியினுடைய பிரதிநிதியும் அந்த கூட்டத்தில் பங்கேற்றார். திரு சந்திரசேகர் ராவ் அவர்களுடைய கட்சியினுடைய பிரதிநிதியும் அங்கே பங்கேற்றார். இதுவரை காங்கிரஸ் கூட்டிய கூட்டங்களிலே பங்கேற்காத தலைவர்கள் எல்லாம் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்தாமல் இந்தியாவில் ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியாது, நம்மிடையே பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் தள்ளி வைத்துவிட்டு பாரதிய ஜனதா கட்சியை தோற்கடிக்க வேண்டும் என்கின்ற ஒரே லட்சியத்தோடு நாம் எல்லாம் ஒன்றிணைய வேண்டும் என்று அந்த தலைவர்கள் அங்கே ஒருமித்து கருத்து தெரிவித்தார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களை, 4 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கின்ற ஒரு சிறிய கட்சியாக ஒப்பீட்டளவிலே இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இந்திய அளவிலே எதிர்கட்சிகள் ஒருங்கிணைந்து ஒரு திரட்சி ஏற்பட்டிருக்கிறது என்றால் அதில் நம்முடைய தலைவர் அவர்களுடைய அந்த முன்னெடுப்பும் ஒரு காரணம் என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகின்றேன். ஏனென்றால் நம்முடைய தலைவர் அவர்கள் ஒரு லட்சிய பாதையிலே நம்மை எல்லாம் வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார். தேர்தலிலே எத்தனை இடங்களை பெறுவது, எத்தனை இடங்களை வெல்வது என்பதை மட்டுமே
நோக்கமாக கொண்டிருக்காமல் இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை பாதுகாப்பது என்பதை லட்சியமாக நமக்கெல்லாம் கற்றுக் கொடுத்த தலைவர் நம்முடைய தலைவர் அவர்கள். அதனால்தான் இன்றைக்கு அத்தனை பேர் இருக்கின்ற அந்த தலைவர்களுடைய அவையிலே அவர் அனைவராலும் இன்றைக்கு அங்கீகரிக்கப்பட்டு மதிக்கப்படுகிற தலைவராக இன்றைக்கு உருவெடுத்திருக்கின்றார். அன்பு தோழர்களே, இங்கே பேசிய தலைவர்கள் ஒவ்வொருவரும் குறிப்பிட்டார்கள் இந்தியாவை எதிர்நோக்கி இருக்கிற ஆபத்து என்ன என்பதை சுட்டிக்காட்டினார்கள். திரு ராகுல் காந்தி அவர்களுடைய எம்பி பதவி பறிக்கப்பட்டது, அது ஒரு பெரிய விஷயம் அல்ல. ஏனென்றால் அந்த பதவி பறிப்பு இன்னும் சில நாட்களில் ரத்து செய்யப்படும். சட்டத்திலே அதற்கான இடம் இருக்கிறது. இந்திய தண்டனை சட்டம் என்கிற இந்த சட்டம், ஐபிசி என்று நாமெல்லாம் அறிந்து வைத்திருக்கிற அந்த இந்திய தண்டனை சட்டம், பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலே 1860 மெக்காலே அவர்களால் உருவாக்கப்பட்ட சட்டம். இந்த சட்டத்திலே 499 பிரிவு, இந்த மானநஷ்ட வழக்கு தொடுப்பதற்கான பிரிவு, கிரிமினல் டிஃபேமேஷன், அந்த பிரிவின் கீழ் ஏறத்தாழ இந்த 160 எத்தனை பேர் அதிகபட்ச தண்டனையை பெற்றிருக்கிறார்கள் என்று பார்த்தால் திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு முன்னாலே இதில் இருக்கிற அதிகபட்ச தண்டனையாக 2 தண்டனை பெற்றது ஒரே ஒரு வழக்கு தான். 160 ஒரே ஒரு முறைதான் இந்த கிரிமினல் டிஃபேமேஷன்ல 2 சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. 2வது வழக்கு நம்முடைய ராகுல் காந்தி அவர்களுக்கான வழக்கு. இந்த வழக்கினுடைய விவரங்களை பார்த்தால் நிச்சயமாக அந்த கீழமை நீதிமன்றம் சீஃப் ஜுடிஷியல் மாஜிஸ்ட்ரேட் கொடுத்த தீர்ப்பு என்பது ஒரு தவறான தீர்ப்பு என்று ஒரு டீ கடையில் தினசரி நாளேட்டை பார்த்து அதை படித்து அரசியலை தெரிந்து கொண்டவர்கள் கூட அதை சொல்லிவிடுவார்கள். ஏனென்றால் ராகுல் காந்தி அவர்கள் கர்நாடகாவிலே கோலாரிலே போய் பேசுகிறார், நீரவ் மோடி அதுபோல சுஷில் மோடி என்று இந்த எப்படியெல்லாம் இந்த நாட்டிலே வங்கிகளிலே கடன்களை பெற்றுவிட்டு வெளிநாடுகளிலே போய் இன்றைக்கு தங்கிக் கொண்டிருக்கிறவர்கள், பதுங்கிக் கொண்டிருக்கிறவர்கள், அவர்களை பற்றி அவர் குறிப்பிடுகிறார். உடனே மோடி என்ற பின்னொட்டை வைத்திருக்கிறவர்கள் எல்லாம் இதனால் அவமதிக்கப்பட்டு விட்டார்கள் என்று குஜராத்திலே ஒருவர் வழக்கு தொடுக்கிறார். அப்படி வழக்கு தொடுப்பதற்கு அந்த சட்டத்தில் இடம் இருக்கிறதா என்றால் இல்லை. மானநஷ்ட வழக்கு தொடுக்க வேண்டும் என்றால் நேரடியாக அதனால் பாதிக்கப்பட்ட ஒருவர் தான் அந்த வழக்கை தொடுக்க முடியும். இந்த வழக்கை யார் தொடுத்திருக்க முடியும்? நரேந்திர மோடி தொடுத்திருக்கலாம், அல்லது திரு ராகுல் காந்தி அவர்கள் குறிப்பிட்ட அந்த மோசடி பேர் வழிகள் நீரவ் மோடியோ அல்லது வேறொரு மோடியோ அவர்கள் தொடுத்திருக்கலாம். மோடி என்ற பெயர் உள்ளவர்கள் எல்லோரும் சேர்ந்து கொண்டு இதனால் நாங்கள் அவமதிக்கப்பட்டு விட்டோம், எனவே அவருக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று வழக்கு தொடுக்க முடியுமா என்றால் வழக்கு தொடுப்பதற்கே அதில் இடமில்லை. இதனால்தான் அந்த வழக்கு தொடுக்கப்பட்டு அது நீண்ட காலமாக அப்படியே கிடப்பில் கிடந்தது. இந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டுவிடும் என்று தெரிந்து கொண்ட காரணத்தினால்
யார் வழக்கை தொடுத்தாரோ அவரே போய் உயர்நீதிமன்றத்திலே அந்த வழக்கு விசாரணைக்கு தடையாணை பெறுகின்றார். தடையாணை பெற்று அந்த வழக்கு விசாரிக்கப்படாமலே கடந்தது. எப்பொழுது உயிர் பெற்றது என்றால் என்றைக்கு திரு ராகுல் காந்தி அவர்கள் இந்திய நாடாளுமன்றத்திலே பிரதமர் மோடியை நேரிலே பார்த்து கேள்விகள் எழுப்பினாரோ, உங்களுக்கும் அதானிக்கும் உள்ள உறவு என்ன, நீங்கள் எத்தனை முறை இரண்டு பேரும் சேர்ந்து விமானத்திலே பயணம் செய்தீர்கள், அந்த பயணத்தின் பிறகு எத்தனை ஒப்பந்தங்கள் அதானியால் போடப்பட்டன, அந்த ஒப்பந்தங்கள் போடப்பட்டதிலே உங்களுடைய அரசாங்கத்தின் பங்கு என்ன, இந்த கேள்விகளை அவர் நாடாளுமன்றத்திலே எழுப்பினார். இந்த கேள்விகளை பார்த்து பலபலத்து போன பிரதமர் அவர்கள் அன்றைக்கு அதற்கு எந்த பதிலையும் சொல்லவில்லை. எல்லோரையும் கேலி பேசினார், ஏளனம் பேசினார், நடித்தார், பதறினார். அன்றைக்கே எல்லோருக்கும் தெரிந்துவிட்டது, இவர்கள் பெரிதாக எதையோ செய்துவிட்டு மாட்டிக்கொண்டு விட்டார்கள் என்பது தெரிந்துவிட்டது. திரு ராகுல் காந்தி அவர்கள் அன்றைக்கு ஊடகவியலாளர் சந்திப்பில் தெளிவாக சொன்னார், நான் பிரதமருடைய கண்களை பார்த்தேன், அதில் பயம் தெரிந்தது, அதை நான் கவனித்தேன் என்று ராகுல் காந்தி அவர்கள் சொன்னார். இதுவரை இந்த நாட்டிலே எல்லோரும் என்ன நினைத்துக் கொண்டிருந்தார்கள் என்றால், 2026 ஆண்டிலே மீண்டும் பாஜக தான் ஆட்சி அமைக்கப் போகிறது, மூன்றாவது முறையாகவும் மோடிதான் பிரதமராக போகிறார் என்று நம்பிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் திரு ராகுல் காந்தி அவர்களுடைய பதவியை பறித்ததன் மூலமாக அவர் தேர்தலிலே போட்டியிடக்கூடாது என்று தடுக்க முயற்சிப்பதன் மூலமாக பாஜக இன்றைக்கு தன்னைத்தானே அம்பலப்படுத்திக் கொண்டு விட்டது. 2024 ஆண்டிலே தாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வரப்போவதில்லை என்பதை அவர்கள் நன்றாக தெரிந்து கொண்டு விட்டார்கள். அதன் காரணமாகத்தான் இன்றைக்கு திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு எதிராக இந்த தாக்குதல் தொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தீர்ப்பின் மேல்முறையீட்டிலே 30 நாட்கள் அந்த நீதிமன்றமே அவகாசம் கொடுத்திருக்கிறது. அந்த மேல்முறையீட்டிலே கன்விக்ஷனை ஸ்டே செய்துவிட்டால், தண்டனையை நிறுத்தி வைத்துவிட்டால் இந்த பதவி பிரிப்பு தானாகவே காலாவதியாகிவிடும். இது எல்லாருக்கும் தெரியும். திரு ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள் இங்கே குறிப்பிட்டார், லட்சத்தீவை சேர்ந்த தேசியவாத காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரே நாடாளுமன்ற உறுப்பினர், அவர் ஒரு கொலை முயற்சி வழக்கு அவர் மீது போடப்பட்டது, அதிலே இப்படித்தான் கீழமை நீதிமன்றம் 10 ஆண்டுகள் அவருக்கு தண்டனை கொடுத்தது. தண்டனை கொடுத்த அன்றே அவருடைய பதவி இல்லாமல் போய்விட்டது என்று அறிவித்தார்கள். உடனடியாகவே ஜனவரி 13 அவர் பதவி பறிக்கப்பட்டது. அந்த லட்சத்தீவு தொகுதி என்பது காலியாக இருக்கிறது என்று நாடாளுமன்றத்தில் அறிவிக்கப்பட்டது. ஜனவரி 25 கேரள உயர்நீதிமன்றத்தில் அந்த கன்விக்ஷன், அந்த தண்டனை தடை செய்யப்பட்டது, அதற்கு தடை வழங்கப்பட்டது. இதற்கிடையிலே அவசர அவசரமாக தேர்தல் ஆணையத்தின் மூலமாக அங்கே தேர்தல் நடத்துவதற்கான அறிவிக்கையை கொடுப்பதற்கு முயற்சித்தார்கள். அவர் அதற்கும் தடையை பெற்றார். தடையை பெற்றதற்கு பிறகும் கூட அவருடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை இவர்கள் மீண்டும் அவருக்கு அளிக்காமல் காலம் தாழ்த்திக் கொண்டிருந்தார்கள். நேற்றைய தினம் அவர் உச்சநீதிமன்றத்தில் அதற்காக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு ஒன்றை தொடுத்தார். இன்று உச்சநீதிமன்றம் அதை விசாரிக்க காலையிலே தேதி குறிப்பிட்டார்கள், நேரம் குறிப்பிட்டார்கள். அவசர அவசரமாக இன்றைக்கு மக்களவை செயலகம்
அவரை மீண்டும் நாடாளுமன்ற உறுப்பினராக உறுதி செய்து இந்த அறிவிக்கையை வெளியிட்டிருக்கிறது. பத்தாண்டுகள் கொலை முயற்சி வழக்கில் தண்டனை பெற்ற ஒருவருடைய தண்டனை நிறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த தண்டனை நிறுத்தப்பட்டதன் அடிப்படையில் அவருடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி இன்றைக்கு மீண்டும் உயிர் பெற்றிருக்கிறது. பத்தாண்டுகள் தண்டனை பெற்றவருக்கு இந்த நிலை என்றால், ஒரு பொய்யான வழக்கில் 2 ஆண்டுகள் தண்டனை பெற்றிருக்கின்ற திரு ராகுல் காந்தி அவர்களுடைய பதவி மீண்டும் அங்கே அவருக்கு உறுதி செய்யப்படும். இதே மக்களவையில் திரு ராகுல் காந்தி அவர்கள் மீண்டும் கேள்விகளை எழுப்புவார். அதை நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் எதிர்கொள்ள முடியாது. ஏனென்றால் அந்த அளவுக்கு அரசியல் உறுதி கொண்ட தலைவராக திரு ராகுல் காந்தி அவர்கள் விளங்குகிறார்.